அவர்களது பாஜா பலிக்காது என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார் கடலூர் மக்களவை தொகுதி தேமுதிக வேட்பாளர் சிவக்குழுந்தை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அவர் விஜயகாந்திற்கு நன்றி செலுத்தும் வாய்ப்பாக இந்த தேர்தலை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் கூறினார் இன்னைக்கு ஆட்சி பலம் அதிகார பலம் பண பலத்தை கொண்டு உங்களை எல்லாம் பார்க்க வருவாங்க யாரு மச்சானும் பச்சானும் ஆனா இந்த பாச்சா எங்க செல்லாது அப்படிங்கிறத தேர்தல் முடிவுகள் அவர்களுக்கு நீங்கள் நிரூபிக்கணும் ஒரு கட்சியில மச்சான் வராரு ஒரு கட்சியில பச்சான் வராரு ஆனா இவங்க யாரு கேப்டனுடைய உண்மை விசுவாசியாக கேப்டனின் உருவமாக உங்க முன்னாடி நிற்கிறார் அதனால உங்களுடைய பாட்சா இங்க பழிக்காது என்பதை உங்கள் வாக்குகள் மூலமாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை நீங்கள் தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் யார் கேப்டன் யார் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் சகோதரர் உங்கள் அன்பு பிள்ளை இன்னைக்கு கேப்டன் மறைந்து விட்டார் என்ற செய்தி கேட்டு தமிழ்நாடு இல்ல இந்தியா இல்ல உலகமே கண்ணீர் விட்டுச்சு உலகமே கண்ணீர் விட்டுச்சு அந்த இரண்டு நாட்கள் சென்னையில் கூடிய கூட்டம் வரலாறு அது மட்டும் நேரா வர முடியாதவள் இரண்டு நாட்கள் டிவி முன்னாடி உட்கார்ந்து சாப்பிடாம அவங்க வீட்லயே ஒரு நிகழ்ச்சி நடந்தது போல கேப்டனுக்காக கண்ணீர் அஞ்சலியும் மலரஞ்சலியும் செலுத்தினீங்களே உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து மாவட்டங்களிலும் ஜாதிக்கு அப்பாற்பட்டு கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு மதத்துக்கு அப்பாற்பட்டு அனைவரும் ஒன்று சேர்ந்து நீங்கள் எல்லோரும் கேப்டனுக்காக நினைவேந்தல் கூட்டம் நடத்துனீங்களே அதை யாரும் மறக்கவும் மாட்டாங்க நானும் என் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன் அதற்காக என் மக்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் கேப்டனுக்காக ஒட்டுமொத்த தமிழகமே ஒன்று கூடினீர்களே அந்த நாளை நான் மறக்க மாட்டேன் பொதுவா பெண்கள் அழுவாங்க ஆனா அதிகமாக ஆண்கள் அழுதது கேப்டனுக்கு தான் அதிகமான ஆண்கள் அன்பு சகோதரர்கள் என் அன்பு சகோதரர்கள் கேப்டனை இழந்த துக்கம் தாங்காம என்னுடைய சகோதரர்கள் இழந்தது மிகப்பெரிய அளவு என் மனதை பாதிச்சிருக்கு அதனால சொல்றேன் நல்லவர் கேப்டன் இழந்துட்டோமோ அப்படின்னு நீங்க எல்லாம் ஃபீல் பண்றீங்கல்ல ஒரே ஒரு விஷயம் என் மக்களே என் மக்களே என் மக்களே உங்களை தங்க தட்டில் வைத்து நான் தாளாட்டுவேன் கேப்டன் வாழ்ந்தார் வாழ்ந்தார் மக்களுக்காக வாழ்ந்தார் வாழ்ந்து கொண்டிருக்கார் வாழ்வார் என்ற சரித்திரத்தை உருவாக்குவேன் சொன்னாரே எனக்கு ரெண்டு ஆம்பளம் தான் எனக்கு ஒன்றும் இல்லை உங்க வீடுகளுக்கு வந்தால் எங்க நாலு பேருக்கு ஒரு வேலை சோறு போட கேட்டார் கேப்டன் அந்த உத்தமருக்கு அந்த நல்லவருக்கு அந்த புண்ணியவானுக்கு நீங்கள் ஒரு நன்றி கடன் தேர்தலை உங்கள் கெஞ்சி நான் கேட்டுக்கிறேன் இந்த தேர்தலை தலைவருக்காக கேப்டனுக்காக ஒரு வாய்ப்பை நமது சிவக்கொழுந்து அவர்களுக்கு நீங்க தரணும்னு சொல்லி இந்த நேரத்துல நான் கேட்டுக்கொள்கிறேன் என் குலங்களே